இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய நேயர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோவில் நாங்கள் ஸ்ரிஞ்ச் மற்றும் முடிவடைந்த பேனா என்பவற்றை கொண்டு எளிய முறையில் கற்றல் நடவடிக்கைகளுக்கு தேவையான நீர்ப்பம்பி ஒன்றை எவ்வாறு வீட்டிலேயே தயாரித்துக் கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க, முழுமையாக பாருங்க. அதற்கு முன்னதாக ஒரு விடயம், இந்த சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் வீடியோவில் காட்டப்பட்டவாறு சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்வதுடன் பெல்லையும் பிரஸ் பண்ணுங்க. இப்பொழுது நாங்கள் வீடியோவை பார்க்கலாம். கவனமா பாருங்க, முழுவதையும் பாருங்க. முடிவடைந்த பேனாக்கள் இரண்டு எடுத்து அதன் முன்பகுதி கலற்றி எடுக்கப்படுவதுடன் அந்த பேனைகளின் குமிழ் முனைகளும் அவசியமானது. அத்துடன் டீ சாக்கெட் ஒன்று, இது நாம் அழகு மீன்தொட்டி விற்பனை நிலையத்தில் பெறலாம் அல்லது தயாரித்தும் கொள்ளலாம். இணைப்பதற்கு மூன்று ரப்பர் குழாய்கள், இரண்டு சிறிய தகடுகள் மற்றும் ஒரு ஸ்ட்ரிஞ்ச் தேவை. முதலாவதாக பேனாவின் முன்பகுதியை எடுத்து அதனுள் குமிழ் முனையை சரியான நிலையில் இட்டுக் கொள்வதுடன் அது சரிக்குமாறு கீழே விழாதவாறு தடை ஏற்படுத்துவதற்கு தகட்டினை பின்பகுதியில் இறுக்கமாக செருகப்படுகிறது. இதேபோல மற்றிய பேனாவின் முற்பகுதியிலும் குமிழ் முனையை செலுத்துவதுடன் அது கீழே விழாதிருப்பதற்காக மற்றிய தகட்டினை இறுக்கமாக செருகுதல் வேண்டும். இப்பொழுது இந்த இரண்டு உறுப்புகளும் நாம் தயாரிக்க உள்ள பம்பியின் வால்வுகளாக தொழிற்பட உள்ளன. குமிழ் முனை வால்வாக செயற்படுகிறதா என்று பார்ப்பதற்கு இரு வால்வுகளையும் அசைத்து பார்க்க வேண்டும். முதலாவது வால்வினை எடுத்து அதனுடன் வெள்ளை நிற குழாயை மேற்பகுதியில் பொருத்தி குழாயின் மறுபகுதியில் டீ சாக்கெட்டின் கீழ்ப்பகுதியில் பொருத்த வேண்டும். மற்றிய வால்வை எடுத்து அதன் கீழ்ப்பகுதியில் ரப்பர் குழாயை இணைத்து ரப்பர் குழாயின் மற்றிய பகுதியில் டீ சாக்கெட்டின் மேற்பகுதியை இணைத்துக் கொள்ள வேண்டும். வால்வு தொழில்நுட்பம் என்றால் அதனூடாக செல்லும் எந்த ஒரு சடத்தினையும் ஒரு வழி மட்டும் புகவிடும் செயலாகும். அதுதான் வால்வு செயற்பாடு எனப்படும். இப்பொழுது டீ சாக்கெட்டின் தண்டு பகுதியில் ஒரு ரப்பர் குழாய் பொருத்தி ரப்பர் குழாயின் மறுபகுதியில் ஸ்ட்ரிஞ்சின் வாய்ப்பகுதியை இணைத்துக் கொள்ளவும். இப்போது பம்பி தயாராகி உள்ளது, நாங்கள் பரிசோதித்துக் கொள்வோம். வால்வுகள் இரண்டினதும் குமிழ் முனைகள் கீழ் நோக்கி இருக்கத்தக்கவாறு பிடித்து ஸ்ட்ரிஞ்சின் முசலத்தை இழுத்து பார்க்கும் போது கீழ்ப்பகுதி வால்வில் குமிழ் முனை மேல் விழுவதுடன் வால்வு திறக்கப்படுவதையும் மேல் வால்வு மாற்றமின்றி இருப்பதையும் காணலாம். முசலத்தை உட்செலுத்தும் போது கீழ் வால்வில் உள்ள குமிழ் முனை மாற்றமின்றி இருப்பதாலும் மேலே உள்ள வால்வின் குமிழ் முனை மேல் நோக்கி அசைவதன் மூலமும் வால்வு திறக்கப்படுவதை காணலாம். இது நிகழ்வதை நீருள்ள பாத்திரத்தில் வைத்து பிரயோகித்து பார்த்து அவதானிக்கலாம். இதுதான் எளிய முறையில் ஸ்ட்ரிஞ்ச் ஒன்றை பாவித்து நீர்ப்பம்பி ஒன்றை செய்யும் முறை. நீங்களும் செய்து கொள்ளலாம். இதற்கு பதிலாக நீங்கள் பயன்படுத்த உள்ள பொருட்களை தாராளமாக பயன்படுத்தலாம். கோட்பாடு விளங்கினால் நாம் எதனையும் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை எனக்கு எழுதுங்க. தொடர்ந்து பல நுட்பங்கள் வரவுள்ளன. இந்த சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதை முதல்ல செய்யுங்க. நன்றி, வணக்கம்.